வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 YouTube சேனல் இந்த வீடியோல பிரிட்ஜ் ரிடக்ஷன் பிரிக் ஒடுக்கம் இத பத்தி பார்க்க போறோம் இந்த கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ல தமிழ் மீடியம் bookல பேஜ் நம்பர் 236 லயும் இங்கிலீஷ் மீடியம் bookல பேஜ் நம்பர் 215 லயும் இருக்கு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கூடுதல் தகவல் நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் ஒரு series of videos-ஆ பார்த்துட்டு இருக்கோம் அதுல இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா part number 14/40 மற்ற வீடியோக்களுக்கான லிங்க் அண்ட் பிளேலிஸ்ட்கான லிங்க் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு வாங்க இந்த வீடியோவோட கண்டென்ட்க்குள்ள போலாம் இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படினா லிக்விட் அமோனியா இது வந்து திரவ அமோனியான்னு சொல்றோம் இது கூட ஏதாவது ஒரு மெட்டல் மெட்டல்னு சொல்லும்போது ஆல்கலி மெட்டல் தான் நம்ம எழுதுறோம் சோ சோடியம் ஆர் லித்தியம் சோ இதுதான் வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படினு சொல்றோம் இந்த ரியேஜென்ட்ட வந்து நம்ம ஸ்டெப் 1 ல எடுத்துக்குவோம் அடுத்து ஸ்டெப் 2 ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ் எடுத்துக்குவோம் ஸ்டெப் 1 ல இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் ஸ்டெப் 2 ல இருந்து நமக்கு புரோட்டான்ஸ் கிடைக்கும் H+ இப்போ இந்த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங்கோட சேர்ந்து ஃப்ரீ ரேடிக்கல் தனி உறுப்பை ஃபார்ம் பண்ணிரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த H+ வந்து சேர்ந்து நமக்கு ரிடக்ஷனா மாறிரும் ஒடுக்க வினை நடந்துரும் சோ ஃபைனலா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே ரியாக்ஷனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பென்சீன் எழுதிக்கிறோம் ओके बेंजीन எழுதிட்டு ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க நான் ரெட் கலர்ல டபுள் பாண்ட் போடுறேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுட்டு இதல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லிக்விட் அமோனியா அண்ட் சோடியம் ஆர் லித்தியம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் ரெண்டையும் ஒரே ஆரோ மார்க்ல கொடுத்துட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் Black கலர்ல எழுதுறேன் செகண்ட் ஸ்டெப் வந்து Blue கலர்ல எழுதிக்கலாம் ஆல்கஹால்ஸ் ROH ஜெனரலா வந்து எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம் இந்த ரியாக்ஷன்ல ஓகே என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாருங்க இங்க கவனிச்சீங்கன்னா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் அதே மாதிரி இந்த கார்பன்ல வந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா கார்னர்லயும் கார்பன் இருக்கு ரிங்ல அந்த கார்பனோட வந்து இப்போ நம்ம ரெட் கலர்ல போட்டுருக்கோம்ல இந்த ரெண்டு H வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ப்ராடக்ட் ஆங்க எழுதலாம் இங்க ஒரு H கீழ ஒரு H எழுதிட்டு அப்படியே ரியாக்டன்ட் சைடு பாருங்க இந்த பென்சீன்ல இந்த வெர்டிகல் டபுள் பாண்ட்ல எந்த சேஞ்சுமே இல்ல இத அப்படியே போட்டுக்கலாம் ஓகே இப்போ ரைட் சைடு பாருங்க இப்போ இங்க பாருங்க இந்த டபுள் பாண்ட் தான் டிஸ்டர்ப் ஆகுது அதாவது இங்க ஒரு ஹைட்ரஜனும் ஆட் பண்ணிட்டோம் இந்த சைடுல அப்ப ரிமைனிங் இருக்கிற இந்த கார்பனோட வேலன்ஸ் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு பென்சீன்னாலே ஃபார்முலா வந்து C6H6 தான் तो இதுக்கு என்ன அர்த்தம் ரியாக்டன்ட்ல பாருங்க இந்த இடத்துல எல்லாம் எல்லா கார்னர்லயும் கார்பன் இருக்கும் ஒவ்வொரு கார்பன்லயும் வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கும்ல இந்த C6H6 ஓட தான் என்ன பண்ணிருக்கோம் இப்போ இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் ஆட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எழுதி இருக்கோம் அப்ப வேலன்சி வந்து நம்ம செக் பண்ணனும் இப்போ இப்போ இந்த கார்பன்ல பாருங்க ஏற்கனவே ஒரு Black கலர் H இருந்தது அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது அப்ப இந்த ரெண்டு H இருக்கறனால இந்த கார்பனோட வேலன்சி பாத்தீங்கன்னா 4 சரியாயிடுச்சு ஃபர்ஸ்ட் கார்பன் பொறுத்த வரைக்கும் இங்க டபுள் பாண்ட் போட்டாலும் சரி இங்க டபுள் பாண்ட் போட்டாலும் சரி தப்பாயிடும் வேலன்சி 5க்கு மேல போய்டும் அதனால இங்க டபுள் பாண்ட் வராம அதே மாதிரி இங்கேயும் டபுள் பாண்ட் வந்துச்சுனா இந்த கீழ இருக்கிற கார்பன்ல பாருங்க வேலன்சி வந்து இங்க 2H இங்க ஒரு ரெண்டு பாண்ட் 4 இங்க ஒரு பாண்ட் 5 வந்திருது சோ இத அவாய்ட் பண்ணதா நாம என்ன பண்ணிரோம்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டுக்கறோம் இப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இந்த கார்பன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் ரெண்டு பாண்ட் இங்க ரெண்டு பாண்ட் 4 சரியா போச்சு அது மாதிரி ஒவ்வொரு கார்பன்லயும் வேலன்சி வந்து சரியாயிடும் एग्जाम इन मारे क्लियर नहीं प्रोडक्ट एवश्यम सिंपला इतमी बेंजीन रिंग इतमी हेक्सागन इतमी वर्टिकला मट डबल बॉन्ड पोट्टु विट्रुंगा इत कंपाउंड नेम पातींगना 1,4 साइक्लो हेक्सा डाइन 1,4 साइक्लो हेक्साडाइन फर्स्ट இருக்கிற வினைபடுபொருள் வந்து பென்சீன் ओके இப்போ இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங்ல 6 கார்பன் இருக்கும்ல அதனால வந்து ஹெக்ஸா அப்படிங்கற ரூட் வேர்ட் எடுத்துக்கறோம் வேர்ச்சுவல் அடுத்து பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல வந்து பிரைமரி சஃபிக்ஸ்ல முதன்மை நிலை பின்னொட்டுல ene இருக்கு அப்ப நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கணும் அதாவது c டபுள் பாண்ட் c இருக்கணும் இங்க டைன் அப்படினு போட்டதனால ரெண்டு தடவை டபுள் பாண்ட் வரணும் அதுதான் இங்க சொல்லிருக்கு பாருங்க வெர்டிகலா ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு ஓகே नेक्स्ट वो இந்த 1,4 நம்பரிங் எப்படி கொடுக்கணும் அப்படினு பார்க்கலாம் இந்த மாதிரி ரிங் ஃபார்மட்ல டபுள் பாண்ட்லாம் இருக்குறப்ப நீங்க டபுள் பாண்ட்ல நீங்க நம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 சோ இந்த மாதிரி நம்பரிங் கொடுங்க இப்போ டபுள் பாண்ட்க்கு வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1,2 இது ஒரு பேர் அடுத்து 4,5 சோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நமக்கு வந்து டபுள் பாண்ட் கிடைக்குது அப்ப இந்த ரெண்டுல சின்ன நம்பர் 1 அதே மாதிரி 4 5 ல சின்ன நம்பர் வந்து 4 இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கணும் அதுதான் இங்க இருக்கு 1,4 சைக்ளோஹெக்சாடைன் இந்த டை அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு சோ டைன் அப்படினு முடிக்கணும் இப்போ உங்களுக்கு நேம் வந்து புரிஞ்சிருக்கும் நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது பென்சீனோட ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க இந்த ப்ராடக்ட் சைடு பொறுத்த வரைக்கும் इतमी ब्लैक पट्टर इत स्ट्रक्चर मट नंबरिंग पेर मट 1,4 साइक्लोहेक्साडाइन अब स्टेटमेंट वो बेंजीन रिएक्ट विथ लिक्विड अमोनिया सोडियम एंड अल्कोहल टू फॉर्म्स 1,4 साइक्लोहेक्साडाइन बेंजीन लिक्विड अमोनिया सोडियम அல்லது लिथियम மற்றும் ஆல்கஹால் முன்னிலையில் வினைப்பட்டு 1,4 साइक्लोहेक्साडाइन தருகிறது அப்படி எழுதி முடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல 1 2 அப்படிங்கற மாதிரி ரெண்டு ஸ்டெப்க்கு நீங்க கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுங்க அடிஷனலா ஒரு கீ பாயிண்ட் இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனி உறுப்பு வினை வழிமுறை ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இத பேஸ் பண்ணி தான் வந்து ரியாக்ஷன் நடக்குது ஓகே உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோல சந்திக்கலாம் நன்றி